வணக்கம். ஆயுத வர்த்தக துறையில் சமீப காலமாக இந்தியாவின் வளர்ச்சி மேற்கத்திய உலகத்தையும் கூட ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உள்ளது. சீனாவிற்கு ஒரு மிகப்பெரும் மாற்றாக இந்தியா வளர்ந்து கொண்டுள்ளது. அதே நேரம் தென்கொரியா உட்பட உள்ள பல வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் இந்தியாவின் வளர்ச்சி பல துறைகளிலும் கடுமையான போட்டியை உருவாக்கியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் இருந்து 2000-க்கும் அதிகமான ஏவுகணைகள் வாங்க தீர்மானித்துள்ள அர்மேனியாவின் முடிவை பற்றி ஆராய்வது நமது தேசத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அஜர்பைஜானுக்கும் அர்மேனியாவிற்கும் இடையேயான போராட்டத்தில் இந்தியா தொடக்கம் முதலே அர்மேனியாவின் பக்கத்தில் இருந்துள்ளது என்பதை அறிய முடியும். இருந்தாலும் ராஜதந்திர தளத்தில் இந்தியா வெளிப்படையாக ஒரு சார்பாக எந்த ஒரு நாட்டிற்குமான ஆதரவை தெரிவிப்பதில்லை. மாறாக எந்த ஒரு பிரச்சனையிலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றே வலியுறுத்தும் நமது நாடு. அதே நேரம் பல சூழல்களில் இந்திய விரோத நிலைப்பாடுகளை எடுத்துள்ள அஜர்பைஜானை விட அர்மேனியாவிற்கு இந்தியாவின் ஆதரவு உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனை நாம் அர்மேனியாவிற்கு இந்தியா 2000-க்கும் அதிகமான ஏவுகணைகள் வழங்க தீர்மானித்துள்ளதன் மூலமே புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் வாங்க தீர்மானித்துள்ளது அர்மேனியா. இம்மாதத்தின் முதல் பகுதியிலேயே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் என்று தெரிகிறது. அதன்படி முதற்கட்டமாக அர்மேனியா 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை இந்தியாவிடமிருந்து வாங்கும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் கிடைக்கும் மிகப்பெரும் ஆர்டர்களில் ஒன்றாகும் இது. இதற்கு முன்பு 350 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்வாதி ரடார்களை இந்தியா அர்மேனியாவிற்கு வழங்கியிருந்தது. எனவே கடந்த ஆண்டு இந்தியாவின் பாதுகாப்பு துறை ஏற்றுமதி 13,000 கோடி ரூபாயாக இருந்தது. 2025-ல் அதனை 35,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது நமது நாடு. அதனை நோக்கிய முதல் படியாக இந்த ஒப்பந்தம் இந்தியாவால் பார்க்கப்படுகிறது. முன்பு சோவியத் யூனியனின் பகுதிகளாக இருந்த அர்மேனியாவிற்கும் அஜர்பைஜானுக்கும் இடையேயான மோதல் நிலை கடந்த மாதம் மத்திய பகுதியில் மிகவும் தீவிரமடைந்திருந்தது. கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட மோதலில் 49 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது அர்மேனியா. அதனைத் தொடர்ந்து ஆயுத சேகரத்தை பெருக்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளது அர்மேனிய நாடு. எல்லை பிரச்சினைதான் இரண்டு நாடுகளையும் நீண்ட காலமாக தொடர்ந்து மோதலில் ஈடுபட வைத்துள்ளது. 1991 மற்றும் 2000-ல் என்று இரண்டு முறை இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூலமும் செய்துள்ளது. அதற்கு நிகரான சூழல் இப்போதும் அங்கு நிலவுகிறது. 1991 30,000 பேரும் 2020-ல் 6,500 பேரும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் இப்போதும் அங்கு பிரச்சனையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் தான் நம்பிக்கைக்குரிய இந்தியாவிடமிருந்து நம்பகத்தன்மையுள்ள ஆயுதங்களை வாங்க தீர்மானித்துள்ளது அர்மேனியா. சமீப காலமாக இந்தியாவிலிருந்து பல ஆயுதங்களையும் வெளிநாடுகள் வாங்க தொடங்கியுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு தேஜஸ் விமானங்களை வாங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இவ்வாறு இந்திய ஆயுதங்கள் உலக அளவில் இப்போது பெரும் வரவேற்பை பெறுகின்றன. இந்நிலையில் தான் அர்மேனியா இப்போது இந்தியாவிடமிருந்து 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்க தீர்மானித்துள்ளது. இது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு மட்டுமல்ல, சர்வதேச தளத்தில் ஒரு ஆயுத வியாபார நாடாக உள்ள வளர்ச்சிக்கும் பெரும் ஊக்கமாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் இந்தியா என்று ஒரு நிர்ணய சக்தியாக உள்ளது என்பதையும் தெளிவாக்கும். இங்கு அஜர்பைஜானுக்கு பின்துணையாக துருக்கி உள்ளது. எனவே இந்தியாவின் உதவி இந்த கட்டத்தில் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து இந்த ஒப்பந்தத்திற்கு முன்வந்துள்ளது அர்மேனியா. காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் சூழல் மற்றும் வேறு சில பிரச்சனைகளில் உள்ளது. அதனால் இப்போது அர்மேனியாவிற்கு உதவி செய்ய முடிந்த உலக நாடுகளில் ஒன்று இந்தியாவாகும். மேற்கத்திய நாடுகளுடன் அர்மேனியாவிற்கு நல்ல நட்பு உள்ளதென்றாலும் இந்த 1,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் இந்தியாவுடன் எந்த அளவு சிறந்த நட்பை அர்மேனியா விரும்புகிறது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாகும். அதேபோல இந்திய தொழில்நுட்பம் இந்திய ஆயுதங்கள் மீதான நம்பகத்தன்மை இன்று உலக நாடுகள் மத்தியில் அதிகரித்துள்ளது. அதனை அர்மேனியாவும் உணர்ந்துதான் இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் வாங்க தீர்மானித்துள்ளது. துப்பாக்கியும் தோட்டாக்களும் கூட வெளிநாடுகளிலிருந்து வாங்கும் நிலையில் இருந்த நமது இந்தியா இன்று உலகின் பல நாடுகளுக்கு ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் இன்னும் பல பாதுகாப்பு உபகரணங்களையும் ஏற்றுமதி செய்கிறது என்பது இந்தியாவை நேசிக்கும் குடிமக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாக உள்ளது. இன்னும் பல சிகரங்களை கைப்பற்றி இந்தியா உலகின் முதல்நிலை நாடாக திகழ வேண்டும் என்பதே நமது எண்ணம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.